கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சந்திப்போம் சிந்திப்போம் என்கிற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். என்னுடன் சுகஜீவ ஊழியங்களின் ஸ்தாபகர், சுகஜீவ தேவ சபைகளின் தலைமை போதகர் கார்டினல் ரெவரன் டாக்டர் வி ஜி செல்வராஜ் அண்ணாச்சி இணைந்துள்ளார்கள். பிரைஸ் லார்ட் அண்ணாச்சி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் அண்ணாச்சி. இந்த நாட்களில் ஒரு சிலர் பேச கேட்கிறோம், அந்த காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்றெல்லாம் சிலர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் அவர் சீக்கிரமெல்லாம் வரமாட்டார். அவர் வரக்கூடிய காலங்கள் இன்னும் நிறைய வருடங்கள் போகும் என்று சொல்லி கேள்விப்படுறோம். இதை குறித்து நீங்கள் சில காரியங்களை விளக்குங்கள். மத்தேயு 24:5 கர்த்தர் என்ன சொல்லியிருக்கின்றார் வாசியங்களே. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்க, சாத்தான் இன்னும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றான், அவிசுவாசத்தை ஏற்படுத்துகின்றான், கள்ள போதனைகளை செய்து கொண்டிருக்கின்றான். எவ்வளவோ பேர், எவ்வளோ காலகட்டமாக நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்துன்னு எத்தனையோ காலகட்டங்களில் சொல்லி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் ரஷ்யாவில் டோரோப் விசாரியோ என்ற பெயர் கொண்ட ஒருவன், நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு என்று சொல்லிக்கொண்டு ஒரு கூட்ட ஜனத்தை வஞ்சித்து கொண்டிருக்கின்றான். கர்த்தர் சொன்னது அப்படியே நடக்குதா இல்லையா? வேதத்தில் இயேசு சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் நடக்காமல் போனதே கிடையாது. மத்தேயு 24:5 யாவரும் கவனமாக வாசிக்க வேண்டும், அப்படித்தான் நடக்க போகின்றது. கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன் உள்ள எல்லா அடையாளங்களும் வந்துவிட்டன. நாம் ஒருவனை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அவன் அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான், எவ்வளோ பேர் கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றான், கிறிஸ்து இல்லைன்றான், எவ்வளோ பேர் கிறிஸ்து அவர் உயிர் தெளவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு திரிகின்றான், கிண்டல் அடிக்கின்றான். ஆனால் நம்முடைய கண்கள் எப்பொழுது இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகளை மாத்திரமே மனதில் வைத்து அதன்படி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்க, கர்த்தர் சொன்னார், என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார். இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஆமாம். இந்த ரஷ்யாவில் ரொம்ப பேர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆமா, 250 ஏக்கர் நிலம் வாங்கி சேர்த்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுது இல்ல, 250 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கான், பெரிய கூடாரம் போட்டிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆயிரக்கணக்கில் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அவனுக்கு அடிமைகளாக ஆகி போனார்கள். இது எவ்வளவு காலம் நடைபெறும்? ஒரு சில காலம் வரையில் தான், அதன் பிறகு அவன் காணாமல் போய் விடுவான். வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள், இப்போ கிறிஸ்துவின் வருகைக்கு இதெல்லாம் அடையாளம் சொல்கிறேன். வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன அவர்கள்? ஆக அடையாளங்கள் வந்துவிட்ட பிறகு கர்த்தர் மாத்திரம் வராமல் இருப்பாரா? அவர் என்ன சொன்னார்? ராஜ்யத்திற்கு எதிராய் ராஜ்யங்கள். 6 வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள் சொன்னார். இப்போ யுத்தம் நடக்குதா இல்லையா? பாருங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தம் எவ்வளவு நாளாகிவிட்டது? அந்த யுத்தம் ஆரம்பமாகி முடிந்ததா? ஏறக்குறைய ஒரு வருடம் வந்தது. ஒரு வருடமாக அந்த யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. சில நாடுகள் ரஷ்யாவை பின்பற்றுகின்றன, ஆதரிக்கின்றன. எவ்வளவோ நாடுகள் உக்ரைனை ஆதரித்து உதவிகள் செய்கின்றன. அமெரிக்கா நாடு முழுமையான உதவியை தந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஐரோப்பா நாடுகள், பல நாடுகள் அந்த உக்ரைன் நாட்டிற்கு உதவ முன் வந்திருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது யார் கண்டார்கள், இது ஒரு வேளை உலக 3வது உலக யுத்தமாகவே மாறக்கூடிய ஒரு அபாய கட்டத்திலே உலக மக்கள் இருக்கின்றார்கள். ஆக யுத்தங்கள் நடக்கக்கூடிய செய்தியை உலக மக்கள் கேட்பார்கள். யுத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
அடுத்ததாக ஜனத்திற்கு விரோதமாக ஜனம். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே பாகிஸ்தானில் அங்கே ஒரு கிரிக்கெட் மைதானம் பக்கத்திலே குண்டு வெடித்திருக்கின்றது. நன்றாக கவனமாக கேளுங்கள், குண்டு வெடித்திருக்கின்றது. அந்த குண்டு வெடிப்பில் அந்த பாகிஸ்தானிய மக்கள் எவ்வளவோ பேர்கள் பலியானார்கள். அந்த நாட்டின் அதிபதி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். என் நாட்டு மக்களுக்கு எதிராக என் நாட்டு மக்களே குண்டு வெடித்திருக்கின்றார்களே, இந்த அவலத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன் என்று அவர் உள்ளபடியே மனம் உடைந்து நொந்து போய் பேசியிருக்கின்றார். ஆக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் உள்ளபடியே கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல இடங்களிலே பார்க்கின்றோம் பஞ்சங்கள். தென்னாப்பிரிக்காவிலே ஒரு வருட காலம் மழையே பெய்யவில்லை. அரசாங்கம் தண்ணீரை ரேஷனில் கொடுக்கின்றது. குழாயில் பிடித்து கொள்ளலாம் நீங்கள். அதற்கு ஒரு மைல் நீளத்திற்கு கியூ நிற்கின்றது, அவ்வளவு தண்ணீர் பஞ்சம். இப்படிலாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் சொல்ல போனால் கொள்ளை நோய்கள் கடந்த 2 ஆண்டு காலமாக, கொள்ளை நோய்கள் என்றால் இந்த கொரோனா, கொரோனானா தான் புரியும், கொள்ளை நோயினோ புரியாது. கொரோனா தான் கொள்ளை நோய், கொள்ளை நோய் தான் கொரோனா. இந்த உலகம் முழுவதும் இந்த 2 ஆண்டு காலத்திலே 1 கோடி மக்கள் இந்த கொரோனாவுக்கு பலியாகி போயிருக்கின்றார்கள். அது ஒரு வாதை, கொள்ளை நோய். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கர்த்தர் சொன்னது பூமி அதிர்ச்சி நிறைய இடங்களிலே உண்டாகும் என்று சொல்லியிருக்கின்றார். பல இடங்களில் உண்டாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது துருக்கியிலும் சிரியாவிலும் நடந்தது நாம் செய்தி பத்திரிகைகளே வாசிக்கின்றோம், சமூக வலைதளங்களிலே பார்க்கின்றோம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பார்க்கின்றோம். எவ்வளவு பிரமாண்ட கட்டிடங்கள் நொடி பொழுது இடிந்து நொறுங்கி ஒன்றுமில்லாமல் ஆகி போனதே. எத்தனை ஆயிரம் மக்கள், ஆரம்பத்திலே 500 என்றார்கள், பிறகு 2000 என்றார்கள், பிறகு 4000, 7000, 10000, இப்பொழுது 30000. நான் அஞ்சுகின்றேன் 50000 மேலாக உயிர் பலி ஏற்பட்டிருக்கும் என்று நான் பயப்படுகின்றேன். ஆக ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கின்றார், இந்த நில அதிர்ச்சி ஏற்படுவதற்கு முன்பாக, பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்பாக 3 நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கின்றார், துருக்கியிலும் சிரியாவிலும் பூமி அதிர்ச்சி உண்டாகும், நில அதிர்வு உண்டாகும், பெரிய சேதம் உண்டாகின்றது. அப்படியே நடந்திருக்கின்றது. அவரே சொல்லியிருக்கிறார், அடுத்தது இந்தியாவிலே பூமி அதிர்ச்சி உண்டாக போகின்றது, பாகிஸ்தானிலே உண்டாக போகின்றது என்று. கொலை நடக்கத்தானே செய்கின்றது, என்ன செய்வது? எல்லா கடைசி கால அடையாளங்களும் வந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் வரப்போகின்றது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டே வருகின்றன. இதை அறியாதவர்கள் தான் இதை பற்றி விமர்சனமாய், அவர்களை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. இப்பொழுது பாருங்க, எங்கே பார்த்தாலும் நான் சிறு வயதிலிருந்து குறிப்பாக தமிழகத்திலே மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்று பார்த்து வருகின்றேன். இன்று எல்லாமே மாறி போனது. எவ்வளவோ மன விரக்தி, மனக்குழப்பம், எவ்வளவோ மனதிலே துக்கங்கள். இன்னும் சொல்ல போனால் அதாவது டென்ஷன், எங்கே பார்த்தாலும் இந்த பேர். காய்கறி விற்கிற ஒரு அம்மா கூட என்ன டென்ஷன் பண்ணாத அப்படின்றாங்க. டென்ஷன் என்கின்ற வார்த்தை ரொம்ப காமனாக போயிட்டு, இரத்த கொதிப்பு அதிகமாகி போய்விட்டு, நிறைய குடிக்கின்றார்கள், கவலையை மறக்க குடிக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அது நரம்புகளை பாதிக்கின்றது. கடலூரிலே ஒரு குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு சண்டை, அந்த கணவன் மனைவி, மனைவியினுடைய தங்கை, தான் பெற்ற 2 குழந்தைகள், அவ்வளவு பேர்கள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி விடுகின்றான், கொன்று போட்டு விடுகின்றான். எவ்வளவு கொடூரம் பார்த்தீர்களா?
இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்தம் என்பதும் கிடையாது, தூய்மை என்பதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் இஷ்டம் போல் வாழ்கின்றார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் 11வது படிக்கக்கூடிய மாணவி அவள் திடீரென வகுப்பறையிலே மயக்கம் அடைகின்றாள். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சோதித்தால் அவள் நிறைமாத கற்பிணியாக இருக்கின்றாள். அவளை கற்பிணியாக்கியது யார்? அதே பள்ளிக்கூடத்திலே 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன். இச்சை அடக்கம் என்பது முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. மிகவும் இச்சைகள் இருந்த வாழ்க்கையை இன்றைய சமூகம் சந்தித்து கொண்டிருக்கின்றது. கர்த்தர் இயேசுவே தெளிவாக சொல்லிவிட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னொரு இடத்திலே பார்க்கின்றோம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதில் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது நீங்கள் வாசியுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பதிகளா, இச்சையடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று இன்று அதுதானே நடந்து கொண்டிருக்கின்றது. இச்சை அடக்கம் இல்லையே. இன்னும் இதில் சொல்லப்பட்டபடிதானே இன்றைய மனித வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் வேதம் ஒரு பொழுதும் பொய்க்காது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பாச்சு. நிறைவாக இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி நல்ல அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி? எப்போதுமேங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இயேசு ஒருவேளை இன்று இரவு வரலாம், அல்லது 1 மாதம் கழித்து வரலாம், அல்லது 1 வருடம் கழித்து வரலாம், அல்லது 10 வருடம் கழித்து வரலாம். அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். நாம் செய்ய வேண்டியது, இயேசுவை அறியாத இந்த உலகத்தார் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாய் நாம் அனுதினமும் அந்த எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். அப்படி என்றால் ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருக்கு இது புளித்து போன வார்த்தையாக இருக்கலாம். எப்படி ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் நாம் சாப்பிடுகின்றோமோ, எப்பொழுது நீர் பருகி கொண்டே இருக்கின்றோமோ, அதுபோல ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஜெபம் செய்ய வேண்டும். இயேசு நிச்சயமாக வரப்போகிறார் என்ற விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தர் இயேசு சொன்னபடியே செய்வார். ஆமென். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இன்னொரு சந்திப்போம் சிந்திப்போம் என்கிற நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.